பகவதி செகிமெண்ட் ஃப்ரம் மும்பை. பஜாஜ் ஃபைனான்ஸ் வாங்க வாங்கன்னா ஏகப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். 7000 கீழே வந்தீங்கன்னா வாங்க. இப்போ ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 7020 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு, 6920 வரைக்கும் வந்தது, வாங்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. சில பிரச்சனைனால 8000 7000 வந்துருக்கு. ஏன்னா ஷார்டிங் தான். இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்கலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வாங்கி வைங்க. 24 செட்டில்மெண்ட் பிப்ரவரி 7500 வரும், 8% இருக்கு, 10% வரும். வெயிங்க, ஒரு ஸ்கிரிப்பை பண்ணுங்க, நல்ல பைசா கிடைக்கும். அதை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்கணும்னா ஒன்றும் முடியாது. டெலிவரி எடுங்க, வச்சுக்கிடுங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு மினிமம் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறோம். போனால் கூட 100 ரூபா தான் கீழே போகிறோம். 6900 கீழே க்ளோஸ் ஆகாது. வாங்குங்க, வைங்க, பைசா கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு 7000 பேங்கில் எஃப்டியில் போடுவோம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம், 1 வருஷம் போடுவோம், 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 7% கிடையாது, 6.5% வருது. 7% வருஷத்துக்கு என்ன வரும், 7 49 480 ரூபா, நாட் மோர் தென் 500 ரூபீஸ் கிடைக்காது. இதில் அப்படி இல்லை, போடுங்க, 10% கிடைக்கும், 250 ரூபா கிடைக்கும். 7% 10% வித்தியாசம் இல்லை. அது 1 வருஷம் போட்டால் தான் உங்களுக்கு 7%. இது உங்களுக்கு வித்தின் 15 டேஸ் யூல் கெட் இட் 5-10%. செலக்ட் த ஸ்கிரீன், வால்யூம் வேணும், ஹோல்ட், எக்ஸிஸ்ட், மினிமம் 15-30 டேஸ் யூல் கெட் 10%. பஜாஜ் ஸ்டீல், 1 மினிட். எதுனாலும் வாங்குங்க, வையுங்க. 10 நாள் 15 நாள் 10% கிடைக்கும். அதை விட இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு விற்கணும்னா அப்படியால ஒன்றும் பண்ண முடியாது. பிக் கேர்ஃபுல். அப்படி வாங்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் 7400 வாங்குவீங்க, கீழே வந்துடுவோம், என்ன பண்ணுவீங்க, ஐயோ கீழே வருது, குறைட்டு வருது, சப்போர்ட் எவ்வளோ வருது, வாங்குங்க, பைசா கிடைக்கும்.